சங்கராபரணம்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு சங்கராபரணம் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எனக்கு மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற வயலின் இசைக்கலைஞர் தான் ஞாபகத்துக்கு வரார். ஏன் தெரியுமா? சங்கராபரணம் வாசிக்கிறதுல மகா கில்லாடி அந்த மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளைங்கிற வயலின் இசைக்கலைஞர். அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த குரல் இசைக்கலைஞர்கள்லாம் யார்? ராமநாதபுரம் பூச்சி சீனிவாச ஐயங்கார், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், முஸ்ரி சுப்பிரமணியம் ஐயர், இவங்களாம் ரொம்ப பிரபலமான இசைக்கலைஞர்களாக இருந்தாங்க. இவங்களை குரல் இசை நிகழ்ச்சிக்கு அழைக்க போனாங்கன்னு வைங்களேன், இவங்க மூணு பேருமே சொல்லுவாங்களாம். யார்? ராமநாதபுரம் பூச்சி சீனிவாச ஐயங்காரும், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரும், முஸ்ரி சுப்பிரமணியம் ஐயர், இந்த மூணு பேருமே சொல்லுவாங்களாம். மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் வயலின் வாசிக்க வந்தாதான் நாங்கள் பாட வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி வயலின் பக்கவாத்தியம் வாசிக்கிறதுல மகா கில்லாடியா இருந்திருக்கிறார் மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். அன்னைக்கு இருக்கிற குரல் இசைக்கலைஞர்கள் எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு இசைக்கலைஞர் தான் மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். மலைக்கோட்டைன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருச்சி மலைக்கோட்டை. திருச்சியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் தான் மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்களினுடைய வயலின் இசை கச்சேரிய ஒரு முறை சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து கடை வச்சிருக்கக்கூடிய தொழிலதிபர் ஒருத்தர் கேட்டிருக்கார். மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்களினுடைய வயலின் இசையில மெய்மறந்து போன அந்த தொழிலதிபர் கோவிந்தசாமி பிள்ளை அவர்களை தனியா சந்திக்கணும்னு நேரில் வந்து பார்த்துருக்கிறார். நேரில் வந்து பார்த்த அந்த தொழிலதிபர் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறார். என்னுடைய பையனுக்கு சித்த பிரம்ம பிடிச்சி ரொம்ப நாளாக கஷ்டப்படுறான். மனப்பிறழ்வில் இருக்கிற என்னுடைய பையனை பல மருந்து மாத்திரைகள் கொடுத்து நான் காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. உங்கள் வயலின் இசையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் வந்து என் பையனுக்கு முன்னாடி, மனப்பிறழ்வோடு இருக்கிற என் பையனுக்கு முன்னாடி வயலின் வாசிச்சிங்கன்னா என் பையன் குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? மனப்பிறழ்வோடு இருக்கிற என் பையனை சரி செய்ய முடியுமா அப்படின்னு மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள்ட்ட அந்த பெரிய தொழிலதிபர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சார். கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் ரொம்ப யோசிச்சுட்டு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு போனார். போன உடனே தொழிலதிபர் வீட்டுக்குள்ள ஒரு அறையில் சங்கிலியால் கட்டப்பட்டு அவருடைய பையனை உட்கார வச்சிருந்தாங்க. பார்த்துட்டு தன்னுடைய வயலினை எடுத்து மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் சங்கராபரணம் ராகத்தை வாசிக்க ஆரம்பித்தாராம். சங்கராபரணம்னு சொன்னவன் நமக்கு நிறைய பாடல்கள் ஞாபகத்துக்கு வரலாம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், பாசநீதப்பா ரிகமாதப்பா மகா. இது சங்கராபரணம் தான். மதுரை மணி ஐயருடைய இங்கிலீஷ் நொட்டேஷன் கூட சங்கராபரண ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. நம்மலாம் கேட்டிருப்போம், கமம ரிகப ரிகச நீ சனி தனி ரீ சத பத ப கம ச ப ககமம ரிகப பரி ரிககச. இதுவும் சங்கராபரணம் தான். பாவனாசம் சிவன் அவர்களுடைய தமிழ் கீர்த்தனை ஒன்று இருக்கு, மகாலட்சுமி ஜெய கண்மாதா அப்படின்னு சங்கராபரணம் ராகத்தில் அமைஞ்ச பாவனாசம் சிவன் கீர்த்தனை நம்ம கேட்டிருப்போம். மெல்லிசை பாடல்கள் கூட நிறைய வந்திருக்கு திரை இசையில். இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வந்த பாட்டு, பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி போய், பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு. இதுவும் சங்கராபரணம் தான். இன்னைக்கு வந்துக்கிற இசைக்கலைஞர் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட சங்கராபரண ராகத்துல ஒரு மெல்லிசை பாட்டு கொண்டிருக்கிறார். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. அதுவும் சங்கராபரணம் தான். வயலின் இசையை கேட்ட உடனே ஒரு நாள் முழுக்க கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தானா அந்த பையன். ரெண்டாவது நாள், மூணாவது நாள் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. நாலாவது நாள் கூச்சலை நிறுத்தி அமைதியாக கேட்க ஆரம்பிச்சுக்கிறான் அந்த சித்தபிரமை பிடிச்ச அந்த இளைஞன். நான்காவது நாளும் சங்கராபரணம் ராகத்தை வாசிச்சிருக்கிறார். நாலாவது நாள் அமைதியாக கேட்க ஆரம்பித்தோன்னு அவன் முகத்தில் சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உடனே மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு, சங்கிலியால் கட்டியிருக்கீங்களே அந்த சங்கிலியை அவுத்து விடுங்க அப்படின்னாரான். ரொம்ப பயந்துக்கிட்டே போய் அந்த தொழிலதிபர் அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறார். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறான், கூச்சல் போட போகிறான்னு நினச்ச அந்த தொழிலதிபருக்கு ஆச்சரியம்தான். ஏன் தெரியுமா?
மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் பக்கத்தில் அந்த இளைஞன் வந்து உட்கார்ந்துக்கிட்டான். அஞ்சாவது நாளும் வயலின் இசையை வாசிச்சிருக்கிறார். ஒரு வாரம் தொடர்ந்து வயலின் இசையை வாசித்து வாசித்து சங்கராபரணம் ராகத்தை வாசித்து அந்த மனப்பிரழ்வு ஏற்பட்ட அந்த பையனை சரி செஞ்சிருக்கிறாரு மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள். சங்க இலக்கியத்தில் புறநராற்றுப்படைன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த இலக்கியத்தில் கூட ஒரு அழகான ஒரு செய்தி இருக்குது பாருங்கள். இசைப்பாணர்கள் இசை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும்போது வழியில் கள்வர்கள் வந்து இவங்களை வழிமறிக்கிறாங்க. இவங்க பொருளையெல்லாம் கவர்வதற்கு கள்வர்கள் வரும்போது இசைப்பாணர்கள் இசைக்கருவியை வச்சு பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிச்சாங்களாம். என்ன பாடினாங்களாம்? மருவின் பாலை அப்படிங்கிற பண் பாடினாங்களாம். தமிழ் மரபில் மருவின் பாலையாக இருந்த பண் தான் இன்னைக்கு சங்கராபரண ராகமாக சொல்லப்படுது. சங்கராபரணம் ராகத்தை பாட ஆரம்பித்த உடனே கொலை கருவியை கையில் வச்சிருந்த அந்த கள்வர்கள் அந்த கருவியை கீழே போட்டுட்டு சங்கராபரண ராகத்துக்கு மயங்கி கிறங்கி உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரொம்ப கருணையும் ஈரமும் அவங்க இதயத்தில் சுரக்க ஆரம்பிச்சதாம். கள்வர்கள் கொஞ்சம் கூட இந்த பாணர்களை தொந்தரவு செய்யாமல் வழி அனுப்பி வச்சிட்டதாக புறநராற்றுப்படை நூல் சொல்லுது. அது அருமையான வரி வரும் பாருங்க. ஆறலை கள்வர் படைவிட மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை அப்படின்னு புறநராற்றுப்படையில் ஒரு வரி வருது. மருவின் பாலையை வாசித்து வாசித்து கள்வர்கள்டிருந்து தப்பிச்சாங்க இசைப்பாணர்கள் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, கள்வர்களை கூட கவர்ந்தது சங்கராபரணம், மனப்பிரழ்வை கூட மாற்றியது சங்கராபரணம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், மனப்பிரழ்வை சரி செஞ்சதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன், எவ்வளோ பரிசு வேணாலும் தர்றேன்னு சொன்ன அந்த தொழிலதிபர்கிட்ட என்னுடைய இசையை கேட்டு மனப்பிரழ்வு சரியாயிடுச்சு அப்படின்னா அதுவே பெரிய பரிசு, எனக்கு எந்த தொகையும் வேணாம், என்னுடைய இசை ஒரு மனிதனை சரியான நிலையை நோக்கி திசை திருப்பியிருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு செம்மாந்த மனோநிலையை கொடுத்ததும் இந்த சங்கராபரணம் தான். உங்களுக்கு நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சங்கராபரண ராகத்தில் அமைஞ்ச சில பாடல்களை கேட்டு பாருங்க. வாலி அவர்கள் தான் ஒரு திரை இசை பாடலில் சொல்லியிருப்பார், இதயம் ராத்திரியில் இசையால் அமைதி பெறும், இருக்கும் காயமெல்லாம் இசையால் ஆறிவிடும் அப்படின்னு வாலி அவர்கள் சொன்னார். சங்கராபரண ராகத்தை கேட்டு பாருங்க, துன்பமெல்லாம் தூர போயிடும்,